ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு கல்யாண விசேஷம் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் அக்கா பொண்ணோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதுதான் நான் இந்த பதிவில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்களோட உறுதி சாப்பாடு விருந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன், இதெல்லாமே நான் இதுக்கு முன்னாடி வ்ளாக்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படினா செக் பண்ணி பாருங்கள். நான் மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏன் என்ன வெட்டிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணிட்டேங்க. எங்களோட வழக்கப்படி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் மதியம் பார்த்தீங்கன்னா பட்னி சாதம் விருந்து, அதை முடிச்சதுக்கப்புறம் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் காலையில் தான் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் வந்து நடக்கும். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நடந்த மதியம் நடந்த அந்த பட்னி சாதம் விருந்து, அதுக்கப்புறம் நடந்த ரிசப்ஷன், அப்புறம் வந்து நிச்சயதார்த்தம், இதெல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து கியார் மஹாலில் தான் நடந்தது. எங்களோட முறைப்படி சாங்கியங்கள் சடங்குகள் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து பண்ண போகிறாங்க. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். பட்னி சாத விருந்து வந்து பார்த்தீங்கன்னா மதியம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நல்ல நேரம்லாம் பார்த்து நம்ம பொண்ணெல்லாம் வந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரணும் பார்த்தீங்களா, அதனால் நாங்கள் முன்னாடியே மண்டபத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்தாச்சு. இவர் தான் கல்யாண பொண்ணு, என்னோட அக்கா பொண்ணுங்க இவ. இந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவளுக்கான அந்த மேக்கப் வந்து அவளே தான் பண்ணிக்கிட்டான். ஆனால் வந்து ரிசப்ஷனுக்கும் அடுத்து வந்து அடுத்த நாள் காலையில் அந்த முகூர்த்தமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம். ஏன்னா இவளே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப டயர்டாக இருப்பா, அதில் வந்து இவளே மேக்கப் பண்ணிக்கிறா அப்படின்னா இன்னுமே ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் பட்னி சாதம் விருந்துக்கான மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா இவளே தான் பண்ணிக்கிட்டா. நான் ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக ரொம்ப சட்டிலாக வந்து பண்ணியிருந்தா. இப்போ பேர் பண்ணியிருக்க ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு தான் வந்து பேர் பண்ணியிருக்கா. இப்போ ஃபோட்டோஷூட்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்க்கு வந்து கீழே போய் ஆகணும். இந்து இப்படி தான் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிருக்கா. சாரி ட்ராப்பிங் எல்லாமே நீ பண்ணிட்டியா? இந்து வந்து மேக்கப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கீழே போயிட்டோங்க. இந்துமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவுட்டோருக்காக வெளியில் போயிட்டாங்க. இந்துவோட வெட்டிங்க்கு வந்து யார் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி மெமரி மேக்கர்ஸ் அப்படின்ற டீம் தான் வந்து பண்ணாங்க. மனோ நவீனோட மேரேஜ்க்கும் அவங்க தான் பண்ணாங்க. அவங்களோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்துவோட வெட்டிங்க்கும் நாங்கள் அவங்களே தான் புக் பண்ணோம். இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. ப்ரைஸ் வைஸ்மே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு புண்ணியாசனைக்காக பார்த்திங்கன்னா நான் இவங்கள தான் ரெஃபர் பண்ணேன். ரொம்ப வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அடுத்து இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள புக் பண்ணிக்கலாம். இந்து கவின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்து அலாட் பண்ண ரூமில் வந்து நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து என்னோடய சின்ன அக்கா பொண்ணு. எங்களுக்கான மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்துவோட ஃப்ரெண்டு தான் நாங்கள் புக் பண்ணோம். மோஸ்ட்லி எங்களோட ரிலேஷனோட வெட்டிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்துக்கிட்டு இருந்தே மேக்கப்லாம் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி நாங்கள் வந்து வாங்கிப்போம். பட் இந்துக்கே வெட்டிங் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா சரி இந்துவோட ஃப்ரெண்டையே நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் வந்து புக் பண்ணோம். இந்து கூட தான் இவங்களும் வந்து படித்தாங்க. ஃபுல்லாகவே ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் மேக்கப் கோர்ஸ் வந்து பண்ணாங்க. இவங்க பேர் வந்து அபிங்க. அடுத்தது நம்ம ரேவதி. இந்த மேடம் வந்து உங்களுக்கு யாருமே தெரியாது. இவ உட்காந்து நவீன் வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சேன்
போய் மடிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்டாங்களா? எடுத்து கொடுத்தியா? அவளுக்கு எக்ஸ்டென்ஷன் இல்லையில சமே. ரிசப்ஷன் வந்து ஈவினிங் தாங்க, ஆனால் இந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறனால அட்லீஸ்ட் வந்து ஹேர் கிரிம்பிங் இதெல்லாம் முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஹேர்லாம் வந்து கொஞ்சம் கிரிம்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ரீல்ஸ்லாம் நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஏன் ரூம்லேயே இருக்கீங்க, கீழே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து ஃபோன் கால் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போயாச்சு. குடும்பமே ஹலோ, ஆ கண்ணு சொல்லு கண்ணே. கண்ணே ஆமாம் உள்ள எங்க மம்மி இல்லை வரேங்க மம்மி. ஆ கண்ணு சொல்லு கண்ணே. மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மண்டபத்தோட என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை நிற்கக்கூடிய இடம் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி வாக்கில் தான் மேலே போனாங்க. ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தோம். என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து இது தாங்க. நான் வந்து வியர் பண்ண சாரியும் இது தான். இது வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து கணேஷாவில் தான் நான் வாங்கினேன் இந்த சாரீ. என்னோடய கம்ப்ளீட் மேக் ஓவர் வந்து முடிஞ்சுது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேவதிக்கா பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வந்து மனோவும் ரேவதிக்காவும் ரெடி ஆகிட்டாங்க. மேக்கப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. என்னோடய அட்டையர் வந்து இதுதாங்க. அடுத்தது ரேவதிக்கா, அடுத்தது மௌனி, அடுத்தது மனோ. மனோ உடனே வைக்கப்பட்டுருவா. ஆமாம், மௌனி பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் வந்து வியர் பண்ணியிருக்கா. நானும் அக்கா மட்டும் ஒட்டி மட்டும் வியர் பண்ணல, ஒட்டியும் சுட்டியும் வியர் பண்ணல. நான் சுட்டி வியர் பண்ணல. ஆமாம், ஓகே. எங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னும் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு மேக் ஓவர் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்டோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து ஓப்பன் டு ட்ராவல். நீங்கள் வந்து பிரைட்மேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மேக் ஓவர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்துவும் வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்துவோட ஃபுல் வியூ வந்து ட்ரெஸ் வந்து நான் காட்டுறேன். அவரோட மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்து ரெடி ஆகிட்டாரு. அவங்க ரெண்டு பேர் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வச்சு என்னென்ன ஷூட்ஸ்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. மண்டபத்துக்குள்ளே வந்து ஹால் வந்து அவங்களுக்கு எப்படி டெக்கார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து கவின் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து சூஸ் பண்ணாங்க. அவங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளவர்ஸில் இருந்து அந்த லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து ப்ரீ பிளான்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸ்டேஜ் வந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக இருந்தது, பார்க்கவே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி சொல்லியிருந்தா வந்து நம்ம நடந்து வரும்பொழுது சைட்லேயும் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 7 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜோன்னு மழைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து கெஸ்ட்னால வந்து உள்ளவே வர முடியாதுன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சது. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடுகிடுகிடுன்னு உள்ளே வந்து கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டபம் வந்து வெளியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டெக்கார் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சீரியல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் இந்த ஹால் வந்து புக் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து ஹால்குள்ளே என்ட்ரு ஆகிறது நம்ம பார்க்கலாம். இந்துவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப சட்டிலாக இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஸ்லோகாவில் தான் வாங்கியிருந்தா. இதுதான் வந்து அக்காவோட ஃபேமிலிங்க. அக்கா, மாமா, தம்பி, இந்து, கவின். நம்ம மாமாவை பற்றி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்மைலிங்கோடு தான் வரவேற்பார். ஒரு டைம் கூட வந்து சின்னதாக வந்து மூஞ்சி கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடான ஒரு பர்சனுங்க. இந்து வந்து ரொம்ப வந்து செல்லமாக ரொம்ப பாசமாக வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கவினோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக. இந்து வந்து எங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவினோட வீட்லேயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்து கவின் வந்து நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள்.
எல்லாம் ஒழுகுது அவனுக்கு. நாங்கள் ரிசப்ஷன் நடக்கூடிய இடத்தையே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா மாதிரி மாற்றிட்டோம். ஐஸ்கிரீம்லேருந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து எல்லாத்தையும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அக்கா மாமா அடுத்தது அம்மா சின்னக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரவேற்புக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா வர கெஸ்ட்லாம் வந்து வரவேற்கணும்ல, அங்கே போயிட்டாங்க. நாங்கள் கூட கொஞ்ச நேரம் அங்கே போயெல்லாம் அலம்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க, டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் வந்தோன்னா ஆண்ட் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் மாமியாரோட இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கெஸ்ட்டில் வந்து வர வாங்குன்னு சொல்கிறதாகட்டும், சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட வேலையை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்துவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சில ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது. இந்து பார்த்திங்கன்னா அவள் பாட்டு பேசிகிட்டு இருந்தா, அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டா ஆ சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்துவோட ஃப்ரெண்டு மட்டும் தான் வரணுமா, பாய்ஸ் கேங் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்ஸ்லாம் வந்து போட்டு இருந்தாங்க. இவங்க மட்டுமா நம்ம வந்து ஸ்டேஜுக்கு போகணும், நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு ரேத்தி அக்காமானோ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். கல்யாண வீடுகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மூணு வகையான சொந்தங்கள் இருப்பாங்க. மாப்பிளையோட சொந்தம், பொண்ணோட சொந்தம், அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோக்கும் வந்து தெரியாது, ஆனால் பார்க்குறப்போ வந்து ஒரு சின்ன ஸ்மைலிங்கோடு வந்து பார்ப்போம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஃபேமிலியோடு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துவுக்கும் கவினுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட தாய் மாமா தான் வந்து மாலையெல்லாம் போட்டாங்க. அவங்களோட மாலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது, அவங்களோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷுவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் கட்டிங்லாம் வந்து பண்ணாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவினோட ஃபேமிலி, கவினோட அம்மா அப்பா தங்கச்சி மாப்பிள்ளை அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா வர கெஸ்ட் எல்லாமே வந்து மேலே வந்து ஃபோட்டோஸ்க்கு வரதும், அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகிறது இதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஹாலில் இருந்தோங்க, ஒரு 8 to 8:30 வரைக்கும் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் பயங்கர பசி, சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைனிங் ஏரியாவுக்கு வந்து போயாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய சொந்தம் கல்யாணம் அப்படின்னாவே நம்ம ஒழுங்காகவே சாப்பிடவே முடியாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். என் அக்காட்ட வந்து அக்கா இந்துவோட மேரேஜ் அப்போ சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியா கண்ணு நான் ஒழுங்காகவே சாப்பிடல கண்ணு, என்னென்ன இருந்ததுன்னு கூட நான் ஒழுங்காக பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரவங்களை வரவேற்கிறதுக்கும் அதே மாதிரி போயிடும். எனக்கே அப்படி தாங்க இருந்தது, எனக்கே வந்து ஒழுங்காக சாப்பிடாத மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வாங்கினதோட போய் உக்காந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெந்த சாதம் வந்து போட்டிருந்தாங்க, கம்பு சாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது கூட ஒரு துவையலோடு வச்சுருந்தாங்க பாருங்கள், அது அல்டிமேட்டாக இருந்தது. நான், என்னோடய மாமியார், மனோ, மனோட மாமியார், அக்கா, பசங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கே இதில் வந்து நதின் மட்டும் மிஸ்ஸிங்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நதின் எங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பாருங்கள். அவன் இது 7th ஐஸ்கிரீமோ 8th ஐஸ்கிரீமோ தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். நைட்டு வந்து ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 to 10:00 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா உறுதி சாப்பாடு, இப்போ தான் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு சைட்லேருந்து நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வந்து வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்துவோட தங்கச்சி தாங்க பண்ணணும். அக்கா நான்லாம் சீர் கேட்க மாட்டேன், எனக்கு வந்து இவ்வளோ பேர்த்துக்கு முன்னாடி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை வந்து கோத்து விட்டேன். அப்புறம் நான் தான் வந்து கேட்குற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக வந்து சீர்லாம் கேட்டு முடிச்சாச்சுங்க. என் அக்காவுக்கு வந்து ஒரே சிரிப்பு, என் அக்கா பொண்ணை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் சொன்னோன்னு நான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். பட் ஆனால் கிளிப்பிங்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. அதாவது வந்து எங்கள் பொண்ணு வந்து ட்ரெஸ் எடுக்க போனால் 1 or 2 ஆகும், மாப்பிள்ளை வந்து மறக்காமல் கட்டிச்சோர் கட்டிட்டு போக சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் சொன்னப்போ எது சொன்னாலும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட தங்கச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எழுதியிருந்தேங்க. மாமா மச்சான்னு சொல்லிட்டு அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து போட்டு எழுதியிருந்தேன். அவள் கடைசியில் என்னால் முடியாது அப்படிங்கும்போது நான் வந்து மாமா மச்சான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறனால சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி பேசவே வந்து தக்கி தடுமாறி எப்படியோ வந்து அந்த இடத்துல பேசி முடித்தாச்சு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து முக்கியமான சொந்தங்களே பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர். நைட்டு 10 மேலே ஆயிடுச்சு, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சொந்தங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சேர்ந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது.
மாப்பிள்ளை வீட்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பாக சிரிச்சுட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் வந்து கலக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து இதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்துவோட நிச்சய சாரி வந்து இது தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் எல்லாமே நடக்க போகுது. இப்போ வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நகை போடுற மாதிரி இருந்தால் போடுவாங்க. நாங்கள் வந்து உறுதி எப்பயே நகை போட்டதுனால இப்போ வந்து மோதிரம் மட்டும் வந்து போட்டுருவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ வந்து இந்துவுக்கு வந்து போட்டு விடுவாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துவோட தம்பி அவங்க வந்து போட்டு விடுவாங்க. மாப்பிள்ளை சைடு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து இந்துவுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து வருவார், அவருக்கு வந்து அந்த நிச்சயதார்த்த மோதிரம் வந்து போட்டு விடுவாங்க. கவினுக்கு பார்த்தீங்கன்னா இந்துவோட தம்பி தான் வந்து போட்டு விடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீர் கேட்கும்பொழுது என்னை திடீர்னு தான் நான் போகிற மாதிரி இருந்தது. கடைசியில் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே கவலையோடு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கவலைன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக எனக்கு அங்கே வந்து ரொம்ப பயமாயிருச்சு அதாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம போய் டீ குடிப்போம் அதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போயிட்டோம். வேணும் டீ வேணும், ரிசப்ஷன் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் டீ சாப்பிட வந்துட்ருக்கோம், எங்க கூட டீ சாப்பிட யார் வந்திருக்கா அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான சாங்கியங்களே ஸ்டார்ட் ஆகுங்க. இதெல்லாம் வந்து முடியறது பார்த்தீங்கன்னா 1-2 மணிக்கிட்ட ஆயிரும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து வெத்தலை பாக்கூரை கொடுக்கறது, அந்த தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்துவோட ரிசப்ஷன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெடிஷன் வந்து நிறைய சாங்கியங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வந்து சாங்கியம்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகல் டைமே சாங்கியம்லாம் முடிச்சுட்டு இந்த ஈவினிங் வந்து ரிசப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணும் அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் பிரகாரமே வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தான் சாங்கியம் வந்து பண்ணுறாங்க. எப்படி வந்து சாங்கியம் முடிக்கிறதுக்கு மணி வந்து 1-2 மணிக்கிட்ட ஆகும். மணி என்ன மௌனி? இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 12 மணி ஆகுது. சரி இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மௌனிலாம் வந்து ரூமுக்கு வந்துட்டு சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் என்னோடய ஹேர்லாம் வந்து எடுத்தேங்க, ஒரு வழியாக வந்து ஹேர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்கணும். நான் உண்மையிலுமே என்னோடய சாரியோட ஃபுல் வியூ கூட என்னால் சுத்தமாக காட்ட முடியல, நான் ஃபோட்டோகிராஃப் கூட போகலைங்க, எல்லாம் வந்துட்டு ஹரிபரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏற்கனவே இன்னைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல் மழை, அந்த டைமில் சுத்தமாக கெஸ்ட்டே வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கிடு 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 கிடுன்னு கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து நான் வரவேற்புலலாம் போய் நின்றுட்டுருந்தோம். நோ மார்னிங் தான் வந்து இப்போ தான் ஹேர் வந்து எடுத்து விட்டாங்க. ஏன்னா வந்து யாரோ ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதால அவளுக்கு வந்து நான் எடுத்து விட்டேன். இதாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் எங்களால் உண்மையிலுமே எதுவுமே பண்ண முடியல. ஃபோட்டோஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபோட்டோஸ் தான் நாங்கள் போனோம். ஒரு 2-3 ஃபோட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும். மௌனி வந்து இன்றைக்கி சிங்கிள் பிக் கூட எடுக்கல. ஏண்டி சரி பார்க்கலாங்க, மார்னிங் ஆச்சு நாங்கள் ஏதாவது பண்ணுறோமான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் மேக்கப் ரிமூவ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு டாஸ்க். நான் வந்து என்னோடய சாரியோட ஒரு ஃபுல் வியூ வந்து நான் காமிச்சிடுறேன். இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஜுவல்லரி தான். நான் வந்து திருச்செங்கோட்டில் வந்து இந்து இமிட்டேஷனில் தான் வந்து ரெண்ட்டுக்கு வாங்கினேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக் பீஸ் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருக்கனால வந்து இந்த பேங்கிள் வந்து கடை அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இயரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் இயரிங் வந்து எனக்கு போட பிடிக்காது அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து நம்ம பார்க்கலாம். கல்யாணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தைய ஒரு பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கல்யாணம் வந்து ரொம்ப மனநிறைவோடு முடிஞ்சது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், அடுத்து வந்து நிச்சயதார்த்தம், பட்னி சாத விருந்து இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் முகூர்த்தம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம், வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.